இயேசு ஜீவமானவர். இயேசு ஜீவிக்கிறார். ஆமென். 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 மே உத்தியாசன எக்லசுனி மாச அம்பவீம மட்ட சத்துட்டு. இந்த காலை வேளையிலும் 11வது மாதத்திலே உங்களை சந்திப்பதை குறித்து மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏதோ தமாய் அபி பலவினிதா தேவினிதா தூங்கினிதா எவகமே கீய சீக்குராதா எத்தனை ஆஸ்கமே எத்திபுணா. காரணம் கடந்த 1ம், 2ம், 3ம் திகதிகளிலும் கடந்த வெள்ளிக்கிழமையும் இந்த இடத்துல அற்புத கூட்டம் நடந்தது. திரளான ஜனங்கள் கூடி வந்து விடுதலை பெற்றுக் கொண்டார்கள். உண்மையாகவே நீங்களும் அதிலே விடுதலை பெற்றிருக்கலாம். உண்மையாகவே நாங்கள் வாழ பணம் மாத்திரம் போதாது. அதிகமான விலை நாங்கள் நினைக்கிறோம். காசு இருந்தால் எல்லாம் சரி என்று. காசு இருந்தா எல்லாவற்றையும் செய்யலாம் என்று இல்லை என் அன்பானவர்களே. அப்படின் வாழ்க்கைக்கு அப்படின் ஜீவனை கவசியாய் எங்களுக்கு ஜீவன் வேண்டும். ஏ ஜீவனை லெபன கொட்டத்தமாய் அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளும் போதுதான் நினைக்கிற காரியத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அந்த ஜீவனை தருவது தேவன். என் அன்பான சௌர்ணிய சௌதரியே, அதிகமான வேளையிலே நாங்கள் சிந்திக்கிறோம், யோசிக்கிறோம். என்னுடைய பொருளாதாரம் விழுந்து போயிருக்கிறது. என் சரீர சுகம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. என்னுடைய எதிர்காலம் வீழ்ந்திருக்கிறது. என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் விழுந்து போயிருக்கிறது. அப்படி அதிகமான வேளையில் நாங்கள் சிந்திக்கிறதான காரியம் தான் அப்பே ஜீவிதத்தை. உண்மையாகவே எமது வாழ்க்கைக்கு நல்ல ஒரு எதிர்காலம் கிடையாதா? சமாதானம் இல்லையா? அப்படி கல்பனா கரணும். நாங்க யோசிக்கிறோம். தொடர்ந்து இப்படியாகவே நான் போவதா? என் அன்பான எங்களுடைய தேவன் யார் என்பதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்பே திவ்யன் வாச கொய் வகை எங்களுடைய தேவன் எப்படிப்பட்டவர்? உங்களுடைய வாழ்க்கையில எப்படியாக கிரியை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்து இருக்கிறார். நீங்க இதை விளங்கிக் கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக பெரியதான ஆசீர்வாதத்தை உங்களால் பெற்றுக் கொள்ள முடியும். சமாதான பெரிய ஒரு சமாதானத்தை உங்களால் பெற்றுக் கொள்ள முடியும். நீங்கள் நினைக்கிறதை பார்க்கிலும் உங்களால் முன்னோக்கி செல்ல முடியும். ஏன் தெரியுமா? காரணம் அதுக்கு நானே ஜீவனுள்ள சாட்சியா இருக்கிறேன். எங்களுடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அதை சொல்லி உங்களுக்கு நான் காட்டி தர விரும்புகிறேன். நாங்கள் திருப்பிக் கொள்வோம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கின்றவர்களைப் போல் அழைக்கின்றவருமாய் இருக்கின்ற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். குறித்து சொல்லப்படுகிறது. மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறது போல காண்கிற தேவன், இல்லாதவைகளை
இருக்கிறவைகளை போல காண்கிற தேவன். நீங்க தொழிலுக்கு சென்றால் நீங்க ஏதாவது வேலைக்கு செல்லுன்னு சொல்லுவோமே, நீங்க கிளாக் வேலைக்கு சென்று சென்ற பின்பு அங்கே சென்று உங்களுடைய சர்டிபிகேட் எல்லாம் காட்ட வேண்டும். உங்களுடைய சர்டிபிகேட் எல்லாம் காட்ட வேண்டும். அதே போல அவர்கள் கேட்பார்கள், இதற்கு முன்பதாக நீ இப்படிப்பட்ட வேலை செய்திருக்கிறாயா, உனக்கு அனுபவம் இருக்கிறதா, எத்தனை காலம் இதை செய்திருக்கிறாய், இவைகள் எல்லாம் பார்த்து இவைகள் எல்லாம் சரியாக இருந்தால் மாத்திரமே உன்னை தொழிலே சேர்த்துக் கொள்வார்கள். ஆனால் நீங்க எதிர்காலத்தில் அக்கவுண்டனாக மாறுவீர்கள் என்று அறிந்து கொண்டு உங்களை எடுக்க மாட்டார்கள். என்னிடத்தில் சர்டிபிகேட் இல்லை, அதை படிக்கவும் இல்லை, ஆனால் என்னுடைய எதிர்காலத்தில் அக்கவுண்டனாக மாறுவேன் என்று சொன்னால் உன்னை வேலைக்கு அமர்த்த மாட்டார்கள். என் அன்பான சௌரி சௌதரி, என்னுடைய தேவன் உன்னுடைய தேவன் அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக காண்கிற தேவன். சில வேளையில உங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம், நீங்க எப்படியாக வர போகிறீர்கள் என்று இவராய் தேவன் அதை ஏற்கனவே கண்டுவிட்டார். எனவே தேவன் அவைகளுக்காக உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். அது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், சில வேளையில் இவைகளை புரிந்து கொள்ளக்கூடியதான சூழ்நிலை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சில காரணங்களை பேச போகிறேன், சில உதாரணங்களை பேச போகிறேன். நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் போகக்கூடியதான தூரம் எவ்வளவு என்பதை நீங்க அறிந்து கொள்ள முடியும். அதற்கான சில காரணங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நாங்கள் ஆதியாகமம் 12 அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். முதல் 3 வசனங்களை வாசிப்போம். கர்த்தர் அபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கின்றவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கின்றவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். சுவாமி நகசே அவம்ட்ட கதா கொட்ட நுமே தேசியந்த நுமே நியாயன் கிரிந்த நுமே பியாக கெதிரிந்த பிட்டாத்து மாவிசின் நும்பட பெண்வன தேசியட்டை அண்ண மம நும்ப மகத் ஜாத்தியாக கரண்ணமி நும்பட ஆசீர்வாத கொட்ட நுமே நாமே கீர்த்திமாத் கரண்ணமி நுமத ஆசீர்வாதையாக என்ன தவத நம்பட்ட ஆசீர்வாத கரண்ணாண்ட மம ஆசீர்வாத கரண்ணமி நம்பட சாப்ப கரண்ணாட்ட மம சாப்ப கரண்ணமி பொலவே சீலு பவுல் நம்ப கர்ண கொட்டகின்ன ஆசீர்வாத லபனோ யாய் கீசேக்க. தாய் தகப்பனுடைய வீட்டை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. நீ அங்கே செல். போகும் போது ஆசீர்வாதிக்க போகிறேன். ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறேன். ஆண்டவர் சொன்னார், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். பெரிய ஜாதி. என் அன்பானவர்களே, ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லாதவன் எப்படி பெரிய ஜாதி ஆவான்? ஆண்டவர் சொல்கிறார், இல்லை உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். என் அன்பான சௌனி சௌதரியே,
அழைக்கும் போது ஆபிரகாம் எப்படி இருந்தான்? ஆண்டவர் அப்படியாக காண்பதில்லை. தேவன் அவனை பெரிய ஜாதியாக பார்த்து முடித்து விட்டார். நீங்க விளங்கிக் கொள்ளுங்கள், அவன் எப்படியாக இருக்கிறான்? அவன் தான் தேவனுக்கு முன்பதாக அவன் தெரிவிக்கிறான். 18வது அதிகாரம் நாங்க வாசிப்போம், 10:12 வரைக்கும் வாசிப்போம். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலகட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டு கொண்டிருந்தால், ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரிகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமாய் பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றார். நியமக்காலேமியவிட்டுமே பாரியாவு சாரா புற்றேக்குள் அபர்ணேயாய்க்கீசேக்கு உன் மகன் சேட்ட பசேன் திபுனு கூடாரம் துரக்கடதி சாராட்ட ஏ அசுனேய ஆப்ரஹாம் சாராத மகளுவ வயோத்துவ சிட்டியோய இஸ்ரீண்டியாதி நியமைய சாரா பிலிபந்தவன் நவத்திய திபுனேய. சாரா சித்தத்துல சினாசி மா வயது உவாயன் பசுத் மாகே சுவாமியா மகளுவ சிட்டியேதித் மம பிரீத்தியா கிளபர்னேதை கீவாய. ஆண்டவர் பேசி சொல்லுகிறார், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே உன் மனைவியாகிய சாராள் உனக்கு ஒரு பிள்ளையை பெறுவாள், பெற்றுக் கொடுப்பாள். சிரித்தால் மற்ற வயசு ஹெத்தப்பா, எனக்கு இப்பொழுது 75 வயது, இப்பொழுது என்னால் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க முடியுமா? மகே கற்பாசிய மரல இவராய், என்னுடைய கற்பம் மறித்து போயிருக்கிறது. அவசியம் பிள்ளை பெறக்கூடியதான சூழ்நிலைகள் எதுவுமே என் சரீரத்திலே இல்லை. கோமத மகே மம தர்வை கதா கண்டேன், எப்படி நான் பிள்ளை பெற்றெடுக்கலாம்? மகே மகத்தியத்தை வயசாய், என் கணவன் இப்போது முதிர்ந்தவனாயிருக்கிறான், ஏட்ட தர்வை கிளபா கண்ட புழுவாங்க, அவனால் பிள்ளை பெற்றெடுக்க முடியுமா? மகே பிரேம வந்த சௌர சௌரணி, என் அன்பான சௌரணி சௌதரியே, இன்னாவு தத்திய அப்பி அப்பித்தமாய் அப்பி இன்னாவு தத்திய வளனே அப்பித்தமாய், நாங்கள் இருக்கிற நிலைமை திரும்பி பார்ப்பது நாங்களே. ஆமென் 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 ஆமென். அப்பி இன்னைக்கு தத்தேந்திர வளனுவா, நாங்கள் இருக்கிற நிலைமையிலிருந்து நாங்கள் பார்ப்போம். என்ன தொழில் சரியில்லை, மகே தருவத்காரின, பிள்ளைகள் சரியில்லை, மகே பாரியாவுக்கு வந்தன, என் மனைவி சரியில்லை. கோமத மம இதிரியதி அண்டையான், எப்படி நான் முன்பதாக போக முடியும்? கோமத ஜீவத்தாண்டையா, எப்படி நான் வாழ்வது? மகே ரஸ்தாவ லோக்கு கரண்ட புல்வாத, என் தொழிலை கட்டி எழுப்ப முடியுமா? மட்ட ஆசீர்வாத கிளபை, எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா? மகே பிரேம வந்த சௌர சௌர, என் அன்பானவர்களே, தேவியன் வாச பலனே, தேவன் பார்ப்பது இன்னாவு சத்தியனவே, நீங்க இருக்கிற நிலைமை அல்ல, இதிரியதி நீங்க முன்பதாக செல்ல போகிற நிலைமை பார்க்கிறார். தேவன் சொல்லுகிறார், உன்னை நான் பெரிய ஜாதியாக்க போகிறேன், பெரிய ஜாதி, நீ தான் இந்த உலகத்திலே பெரிய ஜாதியாவாய். அன்பானவர்களே, உதாசன காலவேளையில் விளங்கிக் கொள்ள வேண்டும், தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருப்பது, நீங்கள் இருக்கிற நிலைமையிலே இருப்பதற்கு அல்ல, நீங்கள் எதிர்காலத்திலே செல்ல போகிற நிலைமை அறிந்தவராய் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. பிரேம வந்த சௌர சௌரனே, அன்பான சௌரனே சௌதரியே, சாரா இனாவேனவா, இதை கேட்டு சாராள் சிரிக்கிறார். சாராட லஜ்ஜ, சாராளுக்கு வெக்கம், ஐ ஏன் வயசாக, நான் முதிர் வயதுள்ளவன், மாமா நாக்கி
நான் வயது சென்றவள். இப்பொழுது எப்படி நான் பிள்ளை பெறலாம்? இனம்பான தேவன் சொல்லுகிறார், இல்ல நீ பெரிய ஒரு ஜாதி. இனம்பானவர்களே, இந்த கால வேளையில் நீ உன்னை நினைக்கிற விதத்தை மாற்றிக்கொள். நினைக்கிற நிலைமை நீ மாற்றிக்கொள். நினைக்கலாம், நான் வேலை இல்லாதவன், பிரயோஜனம் இல்லாதவன், ஒன்றுக்கும் உதவாதவன், என் வீட்டிலே நான் கடைசி. மாமா மகை எதிர மாவே உக்கோமே ஐங்கள தியன்னு வீட்டுல எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். மகை பவுல உக்கோம ஐங்கள தியன்னு என் குடும்பத்தார் என்னை கைவிட்டார்கள். எனக்கு சரியான தொழில் கிடையாது, எனக்கு சரி வருமானம் இல்ல. மகை ஐயான ஹொந்தடே என்னுடைய அண்ணா என்றால் நல்லா இருக்கிறான். அனித்த ஐயா ஏக்கட்ட விட ஹொந்தடே மற்ற சகோதரன் அதை பார்க்கல நல்லா இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்காங்க. மாவே கௌத கணங்கள் என்ன யார் கணக்கெடுப்பது? என் அன்பான சௌனி சௌதரி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், முதல் இரண்டு வசனங்களை வாசிக்கும் போது நாங்கள் காண்கிறோம். முதல் இரண்டு வசனங்களை வாசிப்போம். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராளின் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தார். ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். சுவாமி நகசே தமான் கியா திபுனு லெஸ் சாரா திச பலு சேக. சுவாமி நகசே கதா கல்லெஸ் சாராட்ட கலசேக. சாரா கர்ப்பணீவ திவ்யான் மகசே ஆப்ரஹண்ட கீவாவு நியம காலேதி அவுகே மகளு வயசே ஓ நிசா புத்திரே குபிகலாய. முதிர் வயதிலே கற்பாசிய மரண தத்தை தீன கொட்ட கற்ப மறித்து போயிருக்கிற நிலைமை இருக்கும் போது தேவன் தர்வை துண்ணா பிள்ளை கொடுத்தார். அன்பான சௌதரியே, கௌர்த்தி சுவாச கருவன யாரும் நம்பவில்லை. கௌர்த்தி சுவாச கருவன் யாருமே நம்பவில்லை. பிள்ளை பெறுவார்கள் என்று பெரிய சாதி ஆவார்கள் என்று தேவன் உன்னை அழைக்கும் போது இவர தேவன் ஏற்கனவே கண்டுவிட்டார். நீ எப்படியாக வரப்போகிறாய் என்று மகை கீதே போடி கத்தா என்ன நீ வாழ்க்கையில் ஒரு சிறிய கதையை நான் சொல்லுகிறேன். மம இஸ்ரா எனக்கு சிங்களம் பேச தெரியாது. சிங்கள பாஷை சுட்டக்கறி கத்தா கண்ட சிங்களம் கொஞ்சமாவது பேச வராது. தண்ணீர் வேணுமானா போய் எடுத்து குடிக்கணுமே தவிர தண்ணீர் வேணும் என்று சொல்லி வாய் திறந்து கேட்க தெரியாது. எனக்கு அது வார்த்தை தெரியாது. பஸ்ல இருக்கும் போது அந்த சீட் இல்ல, அதனால முன்னுக்கு இருக்கிற அந்த கம்பியில அமர்ந்து போய் கொண்டிருக்கிறேன். அமர்ந்து இருக்கும் போது ஒரு மனுஷன் வந்து என்னிடத்துல சொன்னான், இந்த இடத்துல எனக்கு இடம் தர முடியுமா அமர்ந்து கொள்வதற்கு? அவன் என்ன சொல்லுகிறான் எனக்கு தெரியல, எனக்கு புரியல. ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு நல்லா தெரியும், எனக்கு சிங்களம் தெரியாது என்ற வார்த்தை. எனக்கு சிங்களம் தெரியாது. அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச வார்த்தை. நான் அவருடைய முகத்தை பார்த்து நான் சொன்னேன் எனக்கு சிங்களம் தெரியாது. அவர் சொன்னார், அப்படியாக இருந்த என்னை கண்டியில இருக்கும் போது அந்த போதகர் எனக்கு உன்னை நாங்கள் குருநாகலுக்கு அனுப்ப போகிறோம். அந்த காலத்துல எங்கு போ சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு தெரியாது, அதனால எங்க வேணாலும் போயிருவேன்.
ராஜ ஆளு ஆய்வா எத்தனை மாசம் சேவை கிடப்பாயா? அங்கே ஊழியம் செய்த நண்பர்கள் வந்து கேட்டார்கள், குருநாயகலுக்கு போக வேண்டும் சிங்கள அமாறு வேடக்கரன் அமாறு தேமிலாய வேட்டி என்ன ஹரி அமாறு பெத்தது அண்ணோத பிரச்சனத்தியனா அரக்கதமியில கொடா தேவா கீவா வந்து சொன்னார்கள். அங்கே தெரியுமா சிங்களாக்கள் அதிகமாக இருக்கிற இடம், அதே போல தமிழ் ஜனங்கள் குறைவு, அங்கே இப்படி இப்படி எல்லாம் பெரிய பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அநேக காரியங்களை சொன்னார்கள். இப்படி சொல்லும் போது பின்பு என்னை குறித்து ஏற்கனவே திட்டமிட்டு வைத்து இருக்கிறார். தேவன் ஏற்கனவே என்னை கண்டுவிட்டார். போதகருக்கு தேவன் சிங்கள மனைவியும் சிங்கள சகோதர சகோதரியும் கொடுத்திருக்கிறார். யாருக்கு? சிங்களம் தெரியாது என்று சொன்ன எனக்கு. நாங்க இருக்கிற நிலைமையிலே அல்ல தேவன் எங்களை பார்ப்பது. தேவன் பார்ப்பது நாங்க போக போகிற ஸ்தானத்தை குறித்து காண்கிறவராயிருக்கிறதான உங்களை பார்க்க வேண்டாம். உங்களுடைய சிந்தனைகளை மாற்றிக்கொள்ளுங்கள், எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், யோசனைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை பார்க்கிற விதமாக உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்க பழகிக் கொள்ளுங்கள். நீ ஒரு ஓலை குடிசையில வாழ்ந்து கொண்டிருப்பாயான? நீ நினைக்கவே நாம் ஒவ்வொரு நாளும் நான் இப்படியாக தான் இருக்க போகிறேன். மரித்து போனவைகளுக்கு ஜீவனை கொடுக்கிற தேவன் சாராளுடைய கற்பம் மரித்து போயிருந்தது. தேவன் அதற்கு ஜீவனை கொடுத்தார், அங்கே பிள்ளையை கொடுத்தார். அன்பான சௌரசோதரி, இந்த காலவேளையில் ஜீவியத்தை மாற்ற, உன்னுடைய எண்ணங்களை மாற்று, உன்னுடைய மனதை மாற்று. என் குடும்ப வாழ்க்கை இப்படியாக, என் சரீரம் இப்படிதான், மகே ரோகிய மேமத்தமாய், என்னுடைய வியாதி இப்படிதான், ஜீவத்தை மேமத்தமாய், நான் வாழ்வது இப்படிதான், மேமத்தமாய், ஒவ்வொரு நாளும் இப்படிதான். ஹிதண்டேப்பா, அப்படி நினைக்காதே. நினைச்சிருப்பார்கள் நினைக்கிறேன்.
ஆனா இங்க வரும்போதே தேவன் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு இதுக்கு தகுதியான நபர் இவர் தான் இதுக்கு தகுதி உள்ளவராய் இருப்பார் என்று மை பிரேம ஆன் தி சௌரஸ் ஆன் என் அன்பான சௌரன் சௌரியன் இந்த காலையிலே மேதாசன இந்த காலவேளை உபகி கற்பனா வினஸ்கரண்டோன உன்னுடைய யோசனைகளை நீ மாற்ற வேண்டும் மரணாவு கற்பனா தேக்கம ஜீவத்தின் டேப்பா மரித்து போன சிந்தனையோடு நீ வாழாதே மரணாவு கற்பனா தேக்க உப ஜீவத்தின் டேப்பா மரித்து போன எண்ணங்களோடு நீ வாழ வேண்டாம் உபகி ஜீவித்த சித்தனை அண்ணே மட்ட சகோதரேனா உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைக்க வேண்டாம் ஐயோ எனக்கு சகோதரர்கள் இல்லை மட்ட தருவோனே எனக்கு பிள்ளைகள் இல்லை மட்ட அனாகதேனே எனக்கு எதிர்காலம் இல்லை தண்டேப்பா அப்படி நினைக்காதே ஏமா ஏமா ஹிதண்டேப்பா அப்படி நினைக்க வேண்டாம் ஒபட்ட ஒபட்ட யஹபா தனாகதே தேவியன் வாச தியாகன இன்னேசா ஒப தோர தோரலாத்தியனே உனக்கான நல்ல எதிர்காலத்தை தேவன் வைத்திருக்கிறபடி அவனை தெரிந்து கொண்டிருக்கிறார் தேவன் அனாகதே தேவியன் வாச தக்கலா இவராய் தேவன் உன் எதிர்காலத்தை கண்டுவிட்டார் தேவியன் வாச ஏவ சூதானங்கள இவராய் தேவன் அவைகளை ஆயத்தப்படுத்தி விட்டார் தேவியன் வாச உபகி அனாகதே ஒபட்ட தேவியன் வாச சூதானங்கள் இவராய் தேவன் உனக்கான எதிர்காலங்களை ஆயத்தப்படுத்தி விட்டார் என்னன்பானவர்களே தேன்றது என்ற புலவா உனக்கு அது புரியாமல் இருக்கலாம் தேன்றது என்ற புலவா உனக்கு அது புரியாமல் இருக்கலாம் இந்த காலையிலே உபகே மனச வினஸ்கர கண்டா உன்னுடைய சிந்தனைகளை மாற்றிக்கொள் உபகே கற்பனா வினஸ்கர கண்டா உன் எண்ணங்களை மாற்றிக்கொள் தேவியன் வாச தேவன் உபகே கியூதுள்ள உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக யாப்பா தேக்கனாவ தேவியன் நன்மையானவைகளை செய்கிறது ஹalleluya 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 யாப்பா தேக்கனக்கு அத்த அள்ள கண்டா பக்கத்துல கையை பிடிச்சு கொள்ள அல்லாஹ் கண்ட பய வேண்டியப்பா பயப்படாம கையை பிடிங்க அல்லாஹ் எனக்கு ஏண்டா கையை பிடிச்சு சொல்லுங்க உபட்ட ஜீவனே தியனவா உனக்கு ஜீவன் உண்டு உபத்துலின் ஜீவனே தியனவா உனக்குலாக ஜீவன் உண்டு உப மரணாவ மனுஷயக் நெவே நீ மரித்து போனவன் அல்ல உபக்கு அனாகதே மரிச்ச அனாகதே நெவே உன் எதிர்காலம் மரித்து போன எதிர்காலம் அல்ல உபக்கு விநாசவெட்டாவ ஜீவன் நெவே உன் வாழ்க்கை அழிந்து போன வாழ்க்கை அல்ல அப்பே தேவியன் வாச என்னுடைய தேவன் தோரகத்தே உன்னை தெரிந்து கொண்டது உபட்ட யாபாத் அனாகதே தேன பிடிச்ச உனக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும் ஹalleluya 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 மை பிரேமந்த சௌர சௌரே என் அன்பான சௌரே சௌரியே மே தேசன இந்த காலை வேளையில கற்பனா கரண்டா நீங்க யோசிங்க அப்ப கற்பனா கரண்டா நீங்க யோசிங்க அப்ப வெட்டிச்ச சாணியே வெட்டலையான மனுஷா நெவே நீங்க விழுந்த இடத்துல விழுந்து போகிற நபர் அல்ல கீதாபதேச பார்த்தா கிள தியனவா நீதிமொழிகள் புத்தகம் சொல்லப்படுகிறது தர்மிஷயா நீதிமான் ஹத்சரேக் வெட்ரோத் ஐ மனுஷன் நகிட்ட அவன் ஏழு தடம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் ஹalleluya 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 அவன் வெட்டான மனுஷு நீவே நாங்க விழுந்து போகிறவர்கள் அல்ல நாங்க எழுந்திருக்க ஹalleluya ஹalleluya அபிட அபிட கிசிதே அபே ஜீவியே பலபாம கத்தி கரடப எங்களுடைய வாழ்க்கையில எதுவும் எங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது பிரேம வந்த சௌர சௌர என் அன்பான சௌர சௌதரி அபி மம ஒபட தவ காரே பெண்ணண்ட கமெத் நான் உங்களுக்கு இன்னொரு காரியத்தை காட்டி தர விரும்புகிறேன் எஸ்ஏகே ஜீவியே எஸ்ஏகேளுடைய வாழ்க்கையில தேவியன் மாச பெண்ணு கரப்பு தேவள ஒபட பெண்ணு கரக்கு தேவன் காண்பித்த சில வகைகளை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் எசேக்கியேல் 34வது அதிகாரம் 37வது அதிகாரம் முதல் ஏழு வசனங்களை வாசிப்போம் ஒன்று தொடக்கம் மூன்று வரை வாசிப்போம் கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார் இதோ பள்ளத்தாக்கின் வெற்றவெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்ததே அவர் என்னை நோக்கி மனப்புத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார் அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்றேன் சுவாமி நகசேகே அத்த மா பிடட பெமின சுவாமி நகசகே ஆத்மேன் மா பிடத்திட பமுனவா சமபூமிய மெத சிட்டுவேய ஏக அட்டவலின் பிரி திபுனேய உன்னஹசே ஏவா அத்தரே வட்டக்கர ஏஹாமையா யான்ட மட சலசு சேக எவிட சமபூமிய மதுபிட்ட ஏவா பகுலுவ திபினவா துட்டுமி ஏவா ஹொந்தட்டம வீலி திபுனேய எவிட உன்னஹசே மனுஷ புத்திரய மே அட ஜீவத் வெய்தை மாகே நசு சேக மமத சுவாமியு திவ்யான் மகன்ச ஏ தன்னே ஒபாய் உத்தர துனிமி மை பிரேமந்த சௌசானே என் அன்பான சௌனி சௌதரியே எசேக்கியேல் அனாகதிய பத்ருவ திவ்யன் வாச அரங்கன கீழா தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு சென்று மித்தியாவத்தை தியலா அவன் பள்ளத்தாக்களை வைத்து கொடாக் வேலிச்ச கட்டு சரீரே கட்டுட்டிக எத்தனை தாளா அந்த இடத்துல காய்ந்து போனதான வறண்டு போன எலும்புகளை அந்த இடத்துல வைத்து தர கொட வகை அது விறகு குவியலை போல இருந்தது அத்த எக்கத்தனட்ட காக்குள எக்கத்தனட்ட
ඔළුව වෙනතනට ඒ වගේ කටු ටික එහෙම දෙවියන් වහන්සේ පෙන්නලා තලයෝරු පකමාග කාලෝරු පකමාග කයෝරු පකමාග என்று இப்படியாக எலும்புகள் ஒவ்வொரு திசையாக இருக்கும்போது அதை காட்டி දෙවියන් වහන්සේ ආහනවා தேவன் கேட்கிறார் මේකට ජීවනය ලැබෙන්න පුළුවන්ද? දේවන් කියනවා ඉදකු ජීවන උണ്ടാග මුඩියුමා. මේවට ජීවනය ලැබෙන්න පුළුවන්ද? ඉදකු ජීවන උണ്ടാග මුඩියුමා. මම ප්‍රේමද සෝර සෝරේ. එනන් බාන සෝනි සෝදරියේ. හෙසේකල් කියනවා. හෙසේකල් සොලුග්‍රාන්. ස්වාමිනි. ආණ්ඩවරේ. ඔබ වහන්ස දන්නෝසේක. අදේ නීර අරිවීර්. හල්ලෙලූයා. 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 දෙවියන් වහන්සේ අපේ ජීවිතේකන දැනගෙන සිටිනවා. දේවන් එමදු වාල්කේ කුරිත අරින්දිරිකරාර්. ආමෙන් 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 මේක ජීවනය ලබන්න පුළුවන්ද බැරිද කියලා අපේ දෙවියන් වහන්සේ දැනගෙන සිටිනවා ජීවනය පෙර මුඩියමා මුඩියාදා என்று එමද දෙවනි දරිඳිරිකරාර් අපි තමයි බය වෙලා ඉන්නේ නාංගල් දැන් பயப்படுகிறோம் මේ ලෙඩේ මම මැරලා යනවා இந்த வியாதிலே நான் செத்து போய் விடுவேன் මේ 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 මට කවුරුත් නැති නිසා මම මැරලා යනවා எனக்கு யாருமே இல்லாதபடியா நான் சாக போகிறேன் මගේ ஆர்த்திகே නැති නිසා මම මැරලා යනවා என்னுடைய பொருளாதாரம் இல்லாதபடியா நான் சாக போகிறேன் මගේ ජීවනය නැති යනවා මේ வாழ்க்கை அழிய போகுது ප්‍රේමමන්ද සෝර සෝනේ එනන්බාන සෝනේ සෞදරියේ ඔබගෙන දන්නාව ඔබගෙන සලකන්නාව දෙවියන් වහන්සේ අපේ දෙවියන් වහන්සේ උංගලේ කුරිත අරින්ද දාන උංගලේ කරිස්සනේ කොළුගිර දාන දේවමිනි දේවන් අපේ දෙවියන් වහන්සේට එමද දේවනுக்கு කරඬ බැරිදක් නෑ ප්‍රේමමන්ද සෝර සෙය කුඩාදது ஒன்றுமில்லை அன்பானவர்களே මේ උදෑසන இந்த காலையிலே ඔබගේ ජීවිතේගෙන ඔබ තේරුම් ගන්න උංගලේ වාල්කේ කුරිත நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் මේ කටු කොට ஏ இன்னாவு ஏ எசேக்கியேல் தேவன் வாசானுவா இந்த எலும்புகள் மத்தியில் இருக்கிற எசேக்கியேல் இடத்தில் தேவன் கேட்கிறார் மேவா ஜீவனே லபண்ட புலவாந்த இவைகளால் ஜீவன் பெற முடியுமா மகே பிரேமமந்த சௌர சௌர்னே என்னன்பான சௌர்னே சௌதரியே தேவன் வாச மொனக்கு என்ன கிள பலண்டா தேவன் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் தேவன் வாச கேனவா தேவன் சொல்கிறார் பாசினி பாதிய ஐந்தாவது வசனம் அசன்ன Hallelujah Hallelujah தேவன் வாச கேனவா தேவன் சொல்கிறார் ஓப நீ ஏ கட்டு டிக்கட ஓப அனாவக்கிய கேண்ட அந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்கதரிசன முறை அனாவக்கிய கேண்ட தீர்க்கதரிசன முறை யாபத்திக்கினக்கு அத்தாள்ளண்ட பக்கத்துல கையை பிடிங்க கேண்ட சொல்லுங்க ஓப ஜீவனை லபண்ட கேள நீ ஜீவனை பெற்றுக்கொள்ள ஓப ஜீவன் இங்க ஓப கேண்ட அனாவக்கிய நீங்க சொல்வது தீர்க்க தரிசனம் அநாகவக்கிய ஓப கேன் தீர்க்க தரிசனத்தை சொல்கிறீர்கள் ஓப ஜீவனே லபெண்ட நீங்க ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்க ஓப ஜீவனே லபெண்ட நீங்க ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்க மரணே நெவே மரணத்தை அல்ல ஜீவனே லபெண்ட ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்க ஓப அநாகவக்கிய கேன் நீங்க தீர்க்க தரிசனம் சொல்ல ஹalleluya ஹalleluya ஏ விதியட்டம சீது வேண்டேனவா அது அப்படியாகவே நடக்கும் ஏ விதியட்டம சீது வேண்டேனவா அப்படியாகவே நடக்கும் ஹalleluya ஹalleluya விசுவாச கண்ண சீயெல்லாம் ஆமென் கேமுத நம்புகிற விசுவாசி யார் ஆமென் சொல்லு ஏக லபெண்டேனவா இதை பெறுவீர்கள் ஏக லபெண்ட என்னவா பெற போகிறீர்கள் ஓப ஜீவனே லபெண்ட நீங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்கள் பை பிரேமந்த சௌர சௌனி இனன்பான சௌனி சௌதரியே ஏ மருணாவோ சாராகி குசேட்ட திவின்வாசட்ட ஜீவனே தெண்ட புழுவானாம் மரித்து போன சாராளுடைய கற்பத்துக்கு தேவன் ஜீவனை கொடுக்க முடியுமானால் அப்பே மருணாவ ஆர்த்தி கேட்ட திவ்யநாச ஜீவனை தெண்ட பெறுது எமது மரித்து போன பொருளாதாரத்துக்கு ஆண்டவரால் ஜீவனை கொடுக்க முடியாதா மருணாவ மீ லெடவலின் தேனாவ சரீரத்தில் ஜீவனை தெண்ட பெறுது மரித்து போயிருக்கிறதான சுகம் அல்லது இந்த வியாதியில் ஆண்டவருக்கு சுகத்தை கொடுக்க முடியாதா ஏலிச்ச தரவகை தேனாமே கட்டுக்கொண்ட ஜீவனை தெண்ட புழுவான தேவநாதட்ட அப்பிட ஜீவனை தெண்ட பெறுது உலர்ந்து போன எலும்புகளுக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய தேவனுக்கு எமது வாழ்க்கைக்கு ஜீவனை கொடுக்க முடியாதா Hallelujah 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 ஏ மரிச்ச ஏ மானசிக தத்தே ஒப ஜீவத்தை நெப்பா மரித்து போன மனநிலமேலே நீ வாழ வேண்டாம் ஒப ஏக்கிங் எலியட்டேண்ட அதிலிருந்து வெளியே வா ஒப ஏக்கிங் எலியட்டேண்ட அதிலிருந்து வெளியே வா தேவன் வாச தேவன் அபிட ஜீவனே தேனாவ தேவன் வாச எங்களுக்கு ஜீவனை தருகிற தேவன் ஏகாய் மம மேசரே தேமா பேனரேக்க அதே தான் நான் வெளியே பேனர் எழுதி போட்டு இருக்கேன் ஜீவித்தட்ட ஜீவனே ஜீவியத்துக்கு ஜீவன்
ஹalleluya ஹalleluya ஜீவத்தின் நபே ஜீவனேக் நத்துவா ஜீவியத்துக்கு ஜீவன் இல்லாமல் முடியாது ஹalleluya ஹalleluya ஜீவனோட ஜீவன் வேண்டும் ஏக வேற கோஹத் சல்லி வலி ஜீவனக்கு லபண்டபே அது வேற எங்கமே பணத்தினால பெற்றுக்கொள்ள முடியாது பேங்க் அக்கவுண்ட்களில் ஜீவனை லபண்டபே பேங்க் அக்கவுண்ட்னால பெற்றுக்கொள்ள முடியாது லோன் பேங்க் இல்ல ஜீவனை லபண்டபே கடன் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியாது ஏக தேவியன் வாசை அபி லபண்டோன அது தேவனால் நாங்கள் பெற வேண்டும் அபி ஜீவதேக்கன தக்கல இவராய் தேவனங்கள் வாழ்க்கை கண்டு விட்டார் இன்னவ தத்தே இந்த நிவேதனாசோப தோர்ல தியே நீங்க இப்பொழுது இருக்கிற நிலையில் இருப்பதற்காக அல்ல தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருப்பது தேவனாசோபக்கு யானாக தக்கல இவராய் தேவன் உங்களை எதிர்க்க காலங்களை கண்டுவிட்டார் உமக்கு ஜீவதேக்கிற தேவியன் வாசட சரஸ்வதியனவா உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு தேவியன் வாச உமக்கு அனாகதேக்கிற தேவியன் வாச தீர்நேக்கல இவராய் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து தேவன் ஏற்கனவே திட்டமிட்டு விட்டார் மாய பிரேமவந்த சௌரசோனி என் அன்பான சௌனி சௌதரியே ஏ உத்தேசனா இந்த காலவேளையில் தேருங்கண்டா விளங்கி கொள்ளுங்க தேருங்கண்டா விளங்கி கொள்ளுங்க மாய தேவியன் வாச போல கரண்ணே என்னுடைய தேவன் என்ன செய்கிறார் அபி அபி தக்கினவா நாங்கள் காண்கிறோம் பாசுரி பதிய ஹாய் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினாலே மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன் அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார் மே அட்டவலட்ட சுவாமியு தேவியன் மகசே மெசே கியனசேக மென்ன நுமலா ஜீவத்னலெஸ் மம நுமலா சுலட்ட ஆத்மே பமுனு வன்னெமி மம நுமலா பிட்ட நஹரதபா நுமலா கெரே மான்சாட்டகன்வா நுமலா சமின்வசா நுமலா ஜீவத்னலெஸ் நுமலா சுல ஆத்மே தபன்னெமி நுமலா மா சுவாமின் மகசே பவ தனகன்னா அத்த கியா கியன்னை கிய எலும்புகளுக்கு நரம்புகளை உண்டாக்க போகிறேன் மாம்சத்தை கொடுக்க போகிறேன் நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலைமை மரித்து போன நிலைமையாக இருக்கலாம் உன்னுடைய மரணத்திலே சந்தோஷப்படுகிற தேவன் அல்ல என்னுடைய தேவன் என் அன்பான சௌனி சௌதரி நீ காணலாம் தானியேல் பத்த கேவன கொட்ட தானியேல் புத்தகத்தை வாசிக்கும் போது தானியேலுக்கு ஜாலுவ துந்தனை கிட்டியா தானியேலுடைய மூணு நண்பர்கள் இருந்தார்கள் தானியேல் ஜாலுவ துந்தனாவ இந்த மூணு நண்பர்களும் நேபுகத்நேச்சர் அரகன கீழா அவர்கள் அந்த இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு ராஜா கெரேலா ஏ லொக்கு கிரிகொட அதுலே தானுவா ராஜா அவர்களை கொண்டு சென்று அந்த பெரிய நெருப்பு அக்கினி குழியிலே போடுகிறான் ஏ கிந்தரத்துலே தேமட்ட பாசே அந்த அக்கினியிலே போட்ட பின்பு ராஜா பலாயினவா ராஜா பார்த்து கொண்டிருக்கிறான் அவர்கள் எரிந்து சாம்பலாய் போவார்கள் மூன்று பேரை போட்டார்கள் ராஜா கேட்டான் நான் மூன்று பேரை அல்லவா போட்டேன் எப்படி நான்கு பேர் உலாவுகிறார்கள் நாலாவது நபர் அவர் தேவனுடைய சாயலாக அவரை காண்கிறேன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்
உங்களை அக்கினியிலே போட்டாவது உங்களை அக்கினியிலே போட்டாவது தேவனுடைய திட்டம் இல்லாம உங்களை யாராலும் அழிக்க முடியாது உங்களை அழிக்க முடியாது போகிறவன் அல்ல நீ ஜீவனுள்ள சாட்சிகள் சர்வபலதார் திவ்யன் வாசகே சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய தருவோப பிள்ளைகள் நீங்கள் எதிராக வருகிறவர்கள் குறித்து பயப்பட வேண்டாம் எங்களுடைய தேவன் ஜீவமான திவ்யன் வாச அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் ஜீவனை தருகிற தேவன் என் அன்பான சௌரி சௌதரியே இந்த கால வேலையில நீங்க உங்களை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் பயந்து போயிருக்க வேண்டாம் எதிர்காலத்தை யோசிக்க வேண்டாம் தேவன் உங்களை முன்னோக்கி கொண்டு செல்லுகிற தேவன் தேவன் உங்களை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு கொண்டு செல்லுகிற தேவன் தேவன் தீர்மானித்ததை ஒருவனாலும் மாற்ற முடியாது வேதம் சொல்லுகிறது ஏசாயா புத்தகம் சொல்லுகிறது அத்திகர்வானம் தேவன் கைகளை நீட்டினால் காட்டதை ஏக்க வேனஸ்கரண புழுவான் யார் அதை மாற்ற முடியும் உங்களை குறித்து தேவனுடைய திட்டம் ஜீவனானால் காட்டத மரணே ஒப்பட்ட என்ன புழுவாங்க மரணத்தை யார் கொண்டு வந்து தர முடியும் மரணை ஜீவனே என்ன திவ்யன் வாச அப்பே திவ்யன் வாச மரணத்திலிருந்து ஜீவனை தருகிற தேவனே உங்களுடைய தேவன் கட்பாசிய மரிலா சாராட்ச சாராளுடைய கற்பம் மரித்து போயிருக்கிறது ஆனால் தேவன் பிள்ளை கொடுத்தான் என் அன்பான பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்தான் யாக்கோபை கொடுத்தான் யாக்கோபுக்கு 12 பிள்ளைகளை கொடுத்தான் 12 பிள்ளைகளும் 12 கோத்திரங்களானது நண்பான சௌனி சௌதரியே 12 கோத்திரங்களும் இஸ்ரவேல் நாடாக மாறினது இஸ்ரவேல் நாட்டிலே இயேசு கிறிஸ்து பிறந்தார் முழு லோகமே கிறிஸ்தியானி வித்தராய் வெடி சேனக சிட்டின்னே மேலு லோகேமா இந்த முழு உலகத்திலே அதிகமான ஜனத்தொகையாக கிறிஸ்தவர்கள் மாத்திரமே இருக்கிறார்கள் திரளான சாதியாக மாற்றுவேன் ஆபிரகாமுக்கு துன்னா பொருந்து இஷ்டவுனாத நத்த ஆபிரகாமுக்கு கொடுத்த பொருத்தனை நிறைவேறினதா இல்லையா இஷ்டவுனாத நத்த நிறைவேறினதா இல்லையா மை பிரபா சௌசரே என்ன அன்பான சௌனி சௌதரியே சாராக்கு கார்பாசியம் மேரிலா ஹalleluya ஹalleluya ஆமென் 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 செத்து போகுது கிட்ட இருக்காங்க ஜீவனை கொடுக்கிறதுக்கு நீங்க விளங்கிக் கொள்ளுங்க வாழ்க்கை யாராலும் அழிக்க முடியாது அழிக்கவும் வருகின்றானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் சொல்லுகிறார் நானோ வந்தது
இயேசு கிறிஸ்து வந்து விட்டார். ஏ ஜீவனைய லபல பிரிசா, ஜீவன் உண்டாகும்படி. ஏக அதிகலச லபல பிரிசா, அது பரிபூரணமாய் உண்டாகும்படி. இல்லாதவர்களுக்கு ஜீவன் இல்லாமல் இருக்கலாம். வாழ்க்கைக்குள்ளாக தேவனாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீ வாழ்வாயானால் வாழ்க்கை மரணத்தை, மரணம் உனக்கு சொந்தம் அல்ல, உனக்கு ஜீவன் சொந்தமானது, உனக்கு ஜீவன் சொந்தமானது. அன்பான சௌரிய சௌரிய, இந்த கால வேளையில உங்களுடைய வாழ்க்கை நீங்க விலங்கிக் கொள்ளுங்க. ஐயோ அநாகதே, மகே அநாகதே, ஐயோ என் எதிர்காலம், மகே சரீரம், என் சரீரம், மகே ரோக, என் வியாதி. கல்பனா கரண்ட போலாம், நீ சிந்திக்கலாம். வேதத்தில் இருக்க எல்லா வசனங்களை பார்க்கலாம். மிகவும் நேசிக்கிற விரும்பியதான வசனம், இயேசு ஜீவிக்கிறார். அதனால தான் எங்க பிரசங்கிக்க போனாலும் முதலாவது நான் சொல்ற வார்த்தை, இயேசு ஜீவிக்கிறார். பிசாசு வருவது கொல்வதற்கு, அழிப்பதற்கு, ஆனால் நான் வந்ததோ உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்படி, ஜீவனை கொடுக்கும்படி, நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும்படி, அது பரிபூர்ணப்படும்படி. எதிர்காலத்தை குறித்து யோசிக்க வேண்டாம். நான் தனியாக இருந்த மனுஷன், நான் வீடு வாசல் இல்லாமல் இருந்தவன், பாறையில் பாதையில் இருந்து அழுதவன். அன்பானவர்களே, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். தேவன் வாசமாட சீயலதே சேப்பேவா, தேவன் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். தேவன் வாசியலதே சேப்பேவா, தேவன் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தான். ஜீவனே தூண்டா, எனக்கு ஜீவனை கொடுத்தான். மரணம் ஜீவத்தை என்ன, மரணத்திலே நான் வாழ்வதில்லை. சமக ஜீவத்தை என்ன, மரணத்தோடு நான் வாழ்வதில்லை. மரணே ஜெயகத்தோ மனுஷன் ஜீவத்தை, நான் மரணத்தை வெற்றி பெற்றவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சௌரசோன் அன்பான சௌரிய சௌதரி, இன்னாவு விதியட்ட நிவே தேவன் வாச ஏ தத்ய தக்கலாம் நிவே தேவன் வாச ஓகே தேவே. நீங்க இப்பொழுது இருக்கிற நிலைமை பார்த்து அல்ல தேவன் உங்களை அழைத்தது. தேவன் வாச மரணத்திலிருந்து ஜீவனை கொடுக்கிற தேவனுடைய தேவன் அப்பே தேவியன் வாசவ ஒப சுளுக்கரன் எப்பா என்னுடைய தேவனை நீ அற்பமாக எண்ணாதே. மை பிரேம வந்த சௌர சௌனே, அன்பான சௌனி சௌதரி, ஜீவனை லபா கண்ட அந்த ஜீவனை பெற்றுக்கொள். ஆபிரகாம் வாகி ஒப விசுவாச கரண்டோ, அந்த ஆபிரகாமை போல நீ விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாம் வாகி விசுவாச கரண்டோ, ஆபிரகாமை போல விசுவாசிக்க வேண்டும். நீ பரிச்சை தாகத்தை நீ பதியக்கல தீனதா, நாலாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லப்படுகிறது. ரோமர் புத்தகத்தில் நாங்கள் வாசித்த பகுதி அது. அங்கே சொல்லப்படுகிறது, ஆபிரகாம் விசுவாசித்தான், தேவன் அவனுக்கு ஜீவனை கொடுத்தான். திரளான ஜாதி உண்டு பண்ணினான். சௌரிய சௌதரி, ஜீவனை உங்களுக்கு ஜீவன் கிடைக்க வேண்டும். நீங்க சொல்லலாம், ஆமா பாஸ்டர் உண்மைதான், நீங்க ஜெபிக்கும் போது நோய் வியாதி எல்லாம் சுகமாகுது, அது உண்மைதான். நோய்கள் சுகமாகுது, சரீரத்தில் நடக்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனா பொருளாதாரத்துல மாற்றம் ஏற்படுதா, அது நடக்குமா பாஸ்டர்? பைபிள் அப்படி இருக்கிறதுவா, வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது. ஆபிரகாம் கே காலே, ஆபிரகாமுடைய காலத்திலே, மை பிரேம வந்த சௌர சௌரனே, என் அன்பானவர்களே, ஒரு பஞ்சம் உண்டாயிற்று,
பஞ்சம் உண்டாயிற்று. காம கண்ட முகுத்த பஞ்சம் அங்கே உண்டாயிட்டு சாப்பிட எதுவுமே இல்லை. மினிசு துக்குனா ஜனங்கள் துக்கப்பட்டார்கள். சாகத்தை கத்துவின கொட்ட பஞ்சம் வரும்போது ஆபிரகாம் ஈஜிப்து அடங்கியா. ஆபிரகாம் எகிப்துக்கு போனான். எகிப்திலே சென்று தன் வாழ்க்கையை தப்பு வைத்துக் கொண்டான். மகனுடைய வாழ்க்கையிலே ஈசாக்குடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் வந்தது. தேவன் சொன்னார், நீ போக வேண்டாம், எகிப்துக்கு போக வேண்டாம். அவர் எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர். ஆண்டவர் சொன்னா போக வேண்டாம். ஈசாக்கே புத்தா யாக்கோபே ஜீவித ஏ வகைமா சாகத்தை கத்துனா. ஈசாக்குடைய மகனாகிய யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட பஞ்சம் உண்டாயிற்று. வயசடகீலா அவன் வயது முதிர்ந்தவனாய் பன்னிரண்டு பிள்ளைகள் முன்பதாக யாக்கோபுடைய மகனாகிய யோசேப்பை தேவன் எகிப்துக்கு அனுப்பி அதிபதியாக மாற்றினார். மனுஷரா பெரிய மனுஷனாக மாற்றினார். பார்வனுடைய இரண்டாவது ராஜத்துமாக தேவினியா ராஜாவுடைய இரண்டாவது நபர் மகே பிரேம வந்த சகோதர சகோதரி நண்பான சகோதரி சகோதரியே யாக்கோபுக்கு ஜீவித்த அதிவேண்ட சாகதேக்கிற தேவியன் வாசா அவரது தியக்கட்ட களிம தனகர சிட்டியா. யாக்கோபுடைய வாழ்க்கையிலே வரப்போகிற பஞ்சத்தை குறித்து தேவன் முப்பது வருடங்களுக்கு முன்னதாகவே அதை அறிந்திருந்தார். அதன் நிமித்தமாக தேவன் யோசேப்பை ஏற்கனவே எகிப்துக்கு அனுப்பிவிட்டான். உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டிய காரியங்கள் தேவன் அறிந்திருக்கிறபடி கொண்டு வந்திருக்கிறார். தேவன் கொண்டு வந்து விட்டான். தேவைகளை சந்திக்கிற தேவன் அவைகளை உங்களுக்கு சந்திக்கும்படியாக சந்திக்கிற தேவன் உங்கள் தேவைகளை சந்திக்கும்படி உங்களுடைய பொருளாதாரம் பொருளாதாரத்தை உங்களுக்கு தரக்கூடிய தேவன் அவர். பொய் களவு வஞ்சனைகளை உன்னுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டாம். அவங்க ஜீவத்தேன் நீ உண்மையாக தேவனுக்கு முன்பாக வாழு. ஆதாய மார்க்க கரியாக்கார கரண்ட உன்னுடைய பொருளாதாரத்தை நீ சரியாக நடத்து. ஏ விதி என்ற கரண கொட்ட அதை நீ சரியாக செய்யும் போது நீதியின் தேவன் பிரதிபல தென்னாவது உனக்கு பிரதிபலனை தருகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் 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 ஆமென். மை பிரேமந்த சகோதரர் என் அன்பான சகோதரி சகோதரி இந்த கால வேளையில் வெறும் கையோடு யாழ்ப்பாணத்திலிருந்து குருநாயகளுக்கு வந்தேன். எனக்கு யாருமே கிடையாது. சபையை கொடுத்து வீட்டை கொடுத்து வாகனத்தை கொடுத்து எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிற சந்திக்கிற தேவன் யார்? அப்பே ஜீவமான இயேசு சுவாச பமனா எங்கள் ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுக்கு ஜீவனே தன்னாவது தேவன். உங்களுக்கு ஜீவனை தருகிற தேவன். உங்களுக்கு ஆர்த்திகத்தில் ஜீவனே தன்னாவது தேவன். உன் பொருளாதாரத்திலே ஜீவனை தருகிற தேவன். உங்களுக்கு பவுல் ஜீவனே தன்னாவது தேவன். குடும்ப வாழ்க்கைக்குள்ளாக ஜீவனை தருகிற தேவன். உங்களுக்கு பரம்பரையத்தில்
ஜீவனே தேவனாவது தேவியானவர் பரம்பரையிலே ஜீவனை தருகிற தேவனவர் உபகே அநாகதிட்ட ஜீவனே தேவனாவது உன் எதிர்காலத்துக்கு ஜீவனை தருகிற தேவனவர் உபபா உன்னை இருக்கிற நிலைமையில உன்னை கண்டு அல்ல தேவன் தெரிந்து கொண்டது இருக்கிற நிலைமை மறித்து போன நிலைமையா இருக்கலாம் அண்ணாவோ வித்தியாசமாக யோசிக்க வேண்டும் யோசிக்க வேண்டும் இந்த உலகத்தார் சொல்கிற விதமாக யோசிக்க எதிர்காலம் பிரயோஜனம் இல்லாதவைகளை தேவனங்களுக்கு கொடுப்பதில்ல பிரயோஜனம் இல்லாத தேவனங்களை தர மாட்டார் எங்களுக்கு ஜீவனை தருகிற தேவன் எங்களுக்கு அவர் ஜீவனை தருவார் எதிர்காலத்தை தருவார் நன்மையான எதிர்காலத்தை தருவார் நண்பான சகோதரனே சகோதரி நீ பிள்ளை வாழ்க்கையில புதியேற்பாட்டுக்கு வரும்போது அப்போஸ்தலர் காண்கிறோம் அந்த அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில அது நடந்தது நாங்கள் காண்கிறோம் வாசிப்பதற்கு நேரம் இல்ல அதிகாரம் 28 தொடக்கம் 30 வரை வாசிக்கும் போது ஒரு தீர்க்க தரிசி சொல்லுகிறார் ஜெருசலேமே பெரிய பஞ்சம் உண்டாக போகிறது அது அப்படியே நடந்தது அப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளுக்கு சந்திக்க அந்நிய ஜாதிய சூதானம் கலத்தி தேவன் அந்நிய ஜாதிகளை ஏற்படுத்தி இருக்கிறார் அந்நிய ஜாதி அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது பசியிலே போட்டு பசியிலே வாட்டி எங்களை கொள்வதற்காக தேவன் எங்களை கொண்டு வரவில்லை வார்த்தை சொல்லப்படுகிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் அதை விட அதிக பாரத்தை கொடுப்பதற்காக அல்ல உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும்படியா உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும்படியா உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியா உங்களுக்கு எதிர்காலத்தை கொடுக்கும்படியா நண்பான சோனின் சௌதரிய நீங்க விளங்கிக் கொள்ளுங்கள் இதை பேதுரு நன்றாய் விளங்கிக் கொண்டார்
பேதுரு விலங்கு கொண்டபடியால் அப்போஸ்தலர் புத்தகம் அவர் தேவாலயத்துக்கு போகும் போது நாங்கள் காண்கிறோம் ஒரு நடக்க முடியாதவன் அங்கே இருந்தான். அவனால் நடக்க முடியாது, அவன் முடவன். அங்கே பேதுரு சொல்கிறார், மற்ற வெள்ளியும் பொண்ணும் இல்லை உனக்கு கொடுப்பதற்கு. இயேசுவின் நாமத்தினால் உனக்கு ஜீவனை கொடுக்க முடியும். இப்படி எழுந்து நட, அந்த மனுஷன் எழுந்து நடந்தான் என்று சொல்லுங்க. மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசியுங்கள். மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசியுங்கள். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கின்றோம். ஜீவனே அதிபதியாவ மறுவோக தேவியான் மகன்சே உன் மகன்சேவ மலவுங்கே நெகட்டிவ் சேக்க அப்பி ஈட சாட்சி காரையோய. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவனே அதிபதியா எங்கட இயேசு ஜீவாதிபதி. ஜீவனே அதிபதியா அப்பே இயேசு சாந்த. அவர் ஜீவனின் அதிபதி இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உதாரணமா ஜனாதிபதி, உங்களுக்கு தெரியுமா ஜனாதிபதி அதிபதி, அவர் ஜனத்துக்கு அவர் தான் அதிபதி. என்ன பண்ணுவா? பாதுகாப்பு கொடுக்க முடியும், என்ன பண்ணுவா? பொருளாதாரத்தை கொடுக்க முடியும். ஜீவனுக்கு அதிபதியாக இயேசு கிறிஸ்து உனக்கு ஜீவனை கொடுக்க முடியும். மரணத்தின் அதிபதி அல்ல, ஜீவனே அதிபதி. அப்பே இயேசு சாந்தா, எங்களுடைய இயேசு கிறிஸ்து ஜீவனின் அதிபதியாய் இருக்கிறார். ஹalleluya கேமத, ஹalleluya சொல்லுமா. அப்பள சன்னாதே தேவன், அப்பே தேவன் தத்துவம் தேவனுக்கு ஹalleluya, ஹalleluya. ஏ ஜீவனே அதிபதிக்கே தருவா அப்பே. அந்த ஜீவாதிபதியின் பிள்ளைகள் நாங்கள். அப்பி மரணத்துக்கு மூணு என்ன மினுசுத, நாங்க மரணத்துக்கு முகம் கொடுக்கிற சனங்களா? ஜீவனே நத்தி மினுசுத, நாங்க ஜீவன் இல்லாதவர்களா? பார்க்கிற தேவன் அல்ல, இல்லாத இடத்திலே இருக்கிறவராக காண்கிற தேவன் எங்களுடைய தேவன். மகை பிரேம வந்த சகோதரனே, என் அன்பான சகோதரி சகோதரி, எலும்புகளுக்குள்ளாக ஜீவன் உள்ள ஜனங்களை கண்டதான தேவன் சமுதாய வாழ்க்கையில உங்களுக்கு ஜீவனை கொடுக்க முடியும். பின்பதாக போக வேண்டும். அந்த ஜீவ வசனத்தை நான் வாசிக்க வேண்டும். அந்த ஜீவ வசனத்துக்குள்ளாக நான் வாழ வேண்டும். நீங்க தீர்மானம் எடுக்கும் போது உங்களுடைய மனதை மாற்றிக்கொள்ளுங்கள். மனதை மாற்றிக்கொள்ளுங்கள்.
ஜீவனே அதிபதியே தருவாய் ஜீவாதிபதியின் பிள்ளைகள் நீங்கள் ஜீவனே அதிபதியே தருவாய் ஜீவாதிபதியின் பிள்ளை நீதான் உங்க மனசை வேரஸ் கரண்டா மனதை மாற்றிக்கொள் உங்க மனசை வேரஸ் கரண்டா மனதை மாற்றிக்கொள் உங்க ஜீவனே தியனவா உனக்கு ஜீவன் உண்டு உங்க இன்னாவ பிரகாரத்தை இந்த நேவே தேவியன் வாச உங்க தோரகத்தே நீ இருக்கிற பிரகாரமாக வாழ்வதற்காக அல்ல தேவன் உன்னை தெரிந்து கொண்டது உங்க துஷ்ட கரண்ட தேவியன் வாச தோரகத்தே உன்னை உயர்த்தும்படியாக தேவன் தெரிந்து கொண்டார் ஜீவனே தேன பிரிசத்தை உலகத்தே உனக்கு ஜீவன் அளிக்கும்படியாக தேவன் தெரிந்து கொண்டார் சுயதேன பிரிசத்தை உலகத்தே தோரகத்தே சுகத்தை தரும்படியாக தேவன் தெரிந்து கொண்டார் சத்துதேன பிரிசத்தை தோரகத்தே உனக்கு சந்தோஷத்தை தரும்படியாக தேவன் தெரிந்து கொண்டார் சமாதானத்தை தரும்படியாக தேவன் தெரிந்து கொண்டார் உனக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாக தேவன் தெரிந்து கொண்டார் உனக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாக தேவன் தெரிந்து கொண்டார் உனக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாக தேவன் தெரிந்து கொண்டார் அன்பான சௌனே சௌதரியே ஏ தேசனா இந்த காலவேளையிலே ஏ தேவியன் வாசட்ட லாங் வேண்ட அந்த தேவனிலே கிட்டி சேருங்க ஏ தேவியன் வாசட்ட சார் அந்த தேவனிலே கிட்டி சேருங்க ஏ தேவியன் வாசட்ட ஒப அத்தோசலா கேண்ட அந்த தேவனிலே கரங்கள் உயர்த்தி நீங்க சொல்லுங்க ஆண்டவரே மாம உபவாசிக்க பாம்புல டேண்டேனவா நான் உமது பாதத்துக்கு வர போகிறேன் மற்ற உதவுக்களமே நம்ம சுவாமி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே உபவாச மாவ தேகாகாரேட கேனியனோ மனுவா பாவ நீரேனே கண்ட பிரகாரமாக என்னை கொண்டு செல்லும் ஆண்டவரே உபவாச தீர்நேக்கர புஸ்தானேட மாவ கேனியனோ மனுவா நீர் தீர்மானித்த ஸ்தானத்துக்கு என்னை கொண்டு செல்லும் ஆண்டவரே உபவாச தீர்நேக்கர பாகாரேட மகே சரீரத்தில் சுபபவாசிக்க சுவிய தேன மனுவா நீர் தீர்மானித்த விதமாக என்னுடைய சரீரத்துக்கு நீ சுகத்தை தந்தருளும் ஆண்டவரே சுவாமி நீ உபவாச தீர்நேக்கர பாகாரேட மகே ஜீவித சபேயு மனுவா ஆண்டவரே நீர் தீர்மானித்த பிரகாரமாக என்னுடைய வாழ்க்கைக்கு நீர் தேவர்களை சந்தியும் ஆண்டவரே ஓப கேரக்கோட்ட நீங்க இதை சொல்லும்போது ஏ ஜீவனே அதிபதியா அந்த ஜீவாதிபதி ஓபட்ட ஜீவனே தேண்டேன உங்களுக்கு ஜீவனே தர போகிறேன் ஓகே மருணாவு சேமத்தனட்டமா திவ்யன் வாச ஜீவனே தேண்டேனவா நீ மரித்து போற எல்லா நிலைமைக்கும் தேவன் ஜீவனே தர போகிறான் ஓப திவ்யன் வாச திவ்யன் வாச உசஸ்கரனேனவா தேவன் உங்களை உயர்த்த போகிறான்